எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கென மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இன்று வெள்ளிக்கிழமை வேட்புமனுவை தாக்கல் செய்தது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராஜா தலைமையில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூட்டமைப்பு சார்பில் பொன் செல்வராஜா முதன்மை வேட்பாளராக போட்டியிட உள்ளதுடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ப அரியநேத்ரன், சி யோகேஸ்வரன் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். இதேவேளை சில சுயேட்சை குழுக்களும் இன்று தமது வேட்புமனுக்களை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்தமை குறிப்பிடத்தக்கது. முதலாவது நல்ல ஆட்சி என்ற இல்லை, ஜனாதிபதி மாற்றம்தான் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நல்லாட்சி என்று சொல்லுகின்ற போது ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கக்கூடிய அல்லது ஜனாதிபதியுடன் இணைந்திருக்கக்கூடிய அளவில் கடந்த பாராளுமன்றம் நடைபெறவில்லை. ஆகவே இது நல்ல ஆட்சி என்கின்ற அந்த விடயம் என்பதும் இந்த எதிர்வருகின்ற 17ஆம் தேதிக்கு பிறகு வருகின்ற பாராளுமன்றத்துக்கு பிற்பாடு தான் அது நல்ல ஆட்சியா அல்லது ஜனாதிபதிக்கு ஆதரவான ஆட்சியா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் எக்காரணம் கொண்டும் ஜனாதிபதியின் மாற்றம் மாத்திரமே தான் கடந்த காலங்கள் இருந்தே தவிர ஒரு நல்லாட்சிக்கான வாய்ப்பு இருக்கவில்லை என்றுதான் எனது கணிப்பு. மஹிந்த ராஜபக்சே படு இனப்படுகொலை செய்தவர், குறிப்பாக வடகிழக்கு மக்களுக்காக. ஆகவே வடகிழக்கு மக்களை பொறுத்த மட்டில், குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் நாங்கள் எந்த வகையிலும் அவரின் வருகையை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தேசிய அரசாங்கம் என்று சொல்லுகின்ற போது அவர் ஒரு இனவாதத்தை கக்கிக் கொண்டு இப்பொழுது தேர்தலில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். உண்மையில் அவரின் வருகையை தீர்மானிப்பது என்பது அல்லது அவரின் வருகை தேவை என்பது அல்லது தேவையில்லை என்பதை தீர்மானிக்கின்ற சக்தியாக தென்பகுதி அரசியல் தான் இருக்கின்றதை தவிர வடகிழக்கு மக்களின் அரசியலாக இருக்காது. வடகிழக்கு மக்களின் ஒட்டுமொத்தமான அரசியல் பலம் என்பது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்பதை நாங்கள் மீண்டும் ஒரு முறை நிச்சயமாக நிரூபித்து காட்டுவோம்.